ஹே ஹலோ, துபாய் தமிழ் தோழர். நான் விவாஸ். இன்னைக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இது ஏன் நான் இதை பற்றி நான் சொல்ல போகிறேனாக்கா, கே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறேனாக்கா, நிறையா கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி உங்கள் பேஜில் வந்திருக்கு, ஃபேஸ்புக் பேஜில். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஊரில் நடக்கிற இந்த ஆபாச பட வீடியோ பிரச்சனைகளை வந்து இங்கே உள்ளவங்க கேட்குறாங்க. இங்கே யுஏயிலேயோ இல்லை வந்து வேறு இந்த கல்ஃப் கண்ட்ரியில் யாரும் பார்த்தாக்கா ஊரில் போகிறப்ப பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஏன் கேட்குறாங்க என்னங்கிறது தெரியல. பட் டு பி ஃப்ராங்க், இதை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை. இது நம்மளுக்கு, நம்ம சேனலுக்கு, நமக்கும் இது ஒரு தேவையில்லாத ஒரு டாப்பிக்கு. இருந்தாலும் நிறையா இதை கொஸ்டின்ஸ் வந்ததுனால நான் அதை சொல்கிறேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனு, தயவுசெய்து அந்த மாதிரி யாரும் ஹேபிட் இருந்துச்சுன்னா பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து மென்டலி ஆஸ் வெல் ஃபிசிக்கலாகவும் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டை இழக்க வச்சிரும். நம்ம நிறையா பேருக்கு எல்லாருக்குமே ட்ரீம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரீம் இருக்கும். ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஒர்க்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ இல்லை ரிலேஷன்ஷிப் ஏதோ வாட் எவர் இட் இஸ் அது ட்ரீம் இருக்கும். நமக்கு வந்து ட்ரீமுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி, உங்களுக்கு சீக்கிரமாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அன்வான்டான விஷயங்கள் இதெல்லாம் வந்து லைஃப்பில். ஸோ இதெல்லாம் பண்ணினாக்கா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிடையாது, நான் வந்து ஒரு இது ஃபிசிஷியன் கிடையாது. நாமளாக நான் புக்ஸில் படித்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி யாரும் பண்ணினாக்கா, இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்துச்சுனாக்கா தயவுசெய்து எல்லாமே அதை விட்டுருங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயமும் கூடாது. ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்த மாதிரி இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தாக்கா ஏர்போர்ட்டில் வந்து பிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதுக்குள்ள ஆன்சர் என்னன்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச வகையில் அப்படி ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நானும் படித்தது நியூஸ் பேப்பரில் படித்த மாதிரியும் தெரியல. இருந்தாலும் இங்கே பார்க்க கூட உங்களால் முடியாது. இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரீஸில், ஜிசிசியில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வெப்சைட்ஸும் இந்த மாதிரி அன்வான்டட் வெப்சைட்ஸ், இந்த மாதிரி ஆபாச வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பண்ணியிருக்காங்க. பிளாக் பண்ணி தான் இருக்கும், யாராலையும் வந்து பார்க்க முடியாது. சப்போஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்ற ரொம்ப கிளவராக யோசிக்கிறவங்க விபிஎன் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே விபிஎன் யூஸ் பண்ணி பார்க்குறத வந்து இங்கே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்டு உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணுற கண்ட்ரி இது. ஆக்சுவலாக உங்களை வந்து ஏர்போர்ட்டில் தான் வச்சு பிடிக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி பிடிக்கணும்னு வச்சுனாக்கா வித்தின் ஹாஃப் அன் அவரில் 25 மினிட்ஸில் வந்து உங்களை வந்து பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலாம் இது, இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ்லாம் அந்த மாதிரி உள்ள டெக்னாலஜி உள்ள கண்ட்ரி தான். ஸோ அதனால் ஏர்போர்ட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் எனக்கு அதில் தெரியலை அதை பற்றி. பட் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன், அது மாதிரி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். விபிஎன் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. விபிஎன் யூஸ் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே ரெக்கார்டோட தான் இருக்கும். ஐபி அட்ரஸ் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம் விபிஎன் யூஸ் பண்ணலாலும் கூட. ஸோ அதனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி பர்சனல் கருத்துக்கு இது தான். நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் வெயிட் பண்ணி. எத்தனையோ பேருக்கு லைஃப்பில் நம்மள்ட்ட உள்ள விஷயம் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளோட அவங்க எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணி அவங்க எஃபிஷியண்ட்டாக வந்து நிறைய விஷயங்களில் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க, பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. நமக்கு நிறையா பார்க்குறோம், இந்த உலகத்தில் நிறையா புக்ஸ் படிக்கிறோம், நிறையா வீடியோஸ் பார்க்குறோம், அதில் இருக்குது. நம்மள்ட்ட எல்லா விஷயமும் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்த, இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். இல்லாத, ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பேடான ஒரு ஹேபிட் அது ஆக்சுவலாக. ஸோ நம்மள்ட்ட எது இருக்குதோ அதை வச்சுட்டு, அதை வச்சு திங்க் பண்ணி நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம பேச வேணாம் அதிகமாக நான் நினைக்கிறேன். இந்த டாப்பிக்கை பற்றி நமக்கு சேனலுக்கு சம்மந்தம் இல்லாத டாபிக். ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் வந்ததுனால இந்த ஆன்சரு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம சேனலுக்காக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். January 1st கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ திங்க் சாட்டர்டே வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியனாக கேட்குறேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவில் கிளியராக ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.